அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பூசணி அல்வா, அதாவது வெள்ளை பூசணி அல்வா தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக நான் குக் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல காசி அல்வான்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரில் வந்துட்டு ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டபத்தில் பார்த்திங்கன்னா பிரியாணி கூட இந்த வெள்ளை பூசணி அல்வா வைப்பாங்க. ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அல்வா தான் இங்கே. இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து சாப்பிட்ற எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எப்படி பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அல்வா பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 6 கிலோ வெயிட் இருக்கிற பூசணிக்காய் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வாங்கினதுக்கப்புறமா தான் எனக்கு திடீர்னு தோணுச்சு, ஏன்னா இவ்வளோ நமக்கு தேவை கிடையாது, நமக்கு வந்து ஒரு 3 கிலோ போதும். அதனால் இதை கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணிவிட்டு அதில் பாதியை மட்டும் எடுத்திருக்கேன். அந்த பாதியை நம்ம கட் பண்ணி அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அதோடய தோலும் நமக்கு தேவை கிடையாது, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சீட்ஸ் எல்லாம் ஒன்றும் கூட எடுக்க இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா வந்துட்டு அல்வாவில் வந்துட்டு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதோட தோலும் ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால அதையும் வந்துட்டு நீங்கள் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சால் தான் உங்களுக்கு வந்துட்டு அல்வா பண்ணுறதுக்கு நம்ம சீவுவோம். இதை வந்துட்டு கேரட் சீவுற அந்த இது வச்சு நம்ம சீவும்போது நமக்கு நல்லா சீவ முடியும். இப்போ நான் செய்கிற மாதிரி இது மாதிரி நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காயை வந்து நம்ம கேரட்டு சீவுற மாதிரி சீவி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம குக் பண்ணும்போது நல்லா சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி கேரட் சீவுறது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்துட்டு இது மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இப்படி சீவி எடுக்கும்போது பூசணியில் வந்து தண்ணி வந்து நமக்கு தனியாக தெரியும். காட்டுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பூசணிக்காயில் வந்துட்டு தண்ணி மட்டும் தனியாக தெரியுது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம ஒரு இது மாதிரி ஒரு ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு அதில் வந்து நம்ம பிழிஞ்சி பூசணியை வந்து பிழிஞ்சி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துட்டு அதில் வந்து நமக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற பூசணி துருவில் வந்து இதில் போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம பிழியணும். இப்படி நம்ம நல்லா பிழிஞ்சோன்னா இந்த தண்ணி மட்டும் தனியாக வரும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஒரு 2 மணி நேரமாவது இந்த மாதிரி துணியில் கட்டிட்டு தொங்க விடுவாங்க. தொங்க விட்டாங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ஃபில்ட்ராகி வந்துடும். அது மாதிரி பண்ணுறதும் பெஸ்ட்டு தான். இப்போ எமர்ஜென்சி நமக்கு டக்கு டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்தால் போதும். இப்போ நான் எல்லாமே பிழிஞ்சு இந்த மாதிரி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற ட்ரையான பூசணியை வந்துட்டு இதில் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது, ஃபுல்லாக நம்ம பிழிய முடியாது. இந்த பூசணி மட்டும் ஒரு பாத்திரத்தில் நம்ம அளவு வச்சுக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த அளவுக்கு 3/4 அளவு தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸ்வீட் அதிகமாக வேணுங்கிறவங்க எந்த பாத்திரத்தில் பூசணி அல்வா அளவு வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மீடியமாக இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க 3/4 பாத்திரம் அளவுக்கு ஸ்வீட் எடுத்துக்கோங்க, அதாவது சாரி சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பூசணியோட தண்ணியை வந்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி சட்டியில் வச்சு கொதிக்க விடணும். இதில் வேறு எந்த வாட்டரும் சேர்த்தக்கூடாது.
அந்த பூசணியோட தண்ணியை மட்டும்தான் நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை அதாவது சீவன பூசணிக்காவை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கணும். பூசணியோட தண்ணியிலேயே இந்த சீவன பூசணிக்காவை நம்ம வேக வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த பூசணிக்காயோட தண்ணி இருக்கும், ஸோ வந்துட்டு நம்ம அதுலேயே நல்லா வேக வச்சோன்னா நமக்கு அதிகமாக தண்ணி வந்துட்டு அதாவது தண்ணி வந்துட்டு ஆட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ வந்துட்டு நல்லா வேகும் பூசணிக்காய். ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நான் மூடி வச்சது மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மூடி வச்சு ஒரு 20 நிமிஷமாவது வேக விடலாம். இப்போ ஓரளவுக்கு பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு, தண்ணியும் நல்லா ட்ரையாக இருக்குது. இதே மாதிரி அந்த தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ சுகர் சேர்த்த போகிறோம், சுகர் சேர்த்தும் போது இன்னும் தண்ணி அதிகமாக வரும். அதனாலேயே வந்துட்டு பூசணிக்காயில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அந்த ட்ரை ஆகிறதுக்கு தகுந்த மாதிரியே இந்த பூசணிக்காயும் நல்லா வெந்துடும். கையை மட்டும் எடுக்காமல் இதே மாதிரி கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது மட்டும் ட்ரை ஆகிற மாதிரி நம்ம மூடி வச்சு வேகிக்கலாம். இப்போ நான் ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம கல்லில் குத்திட்டு இது நம்ம அதுவும் ஆட் பண்ணணும். ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லாதனால நான் வந்துட்டு அதை நல்லா வந்து கல்லில் வந்து குத்திட்டு அது இது கூட ஆட் பண்ணக்காக ரெடி பண்ண போகிறேன். நான் அல்வானால் ஏலக்காய் ஃப்ளேவர் கொடுக்குல. இப்போ ஒரு பிஞ்சு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துற சுகருக்கு பேலன்ஸ் கொடுக்கறக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சுகரும் வந்துட்டு நான் இதில் எடுத்து வச்சுருந்த 3/4 பாத்திர அளவுக்கு அதுவும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட்டு எப்போ செய்யும்போதும் சுகர் நம்ம கண்டிப்பாக ஸ்வீட்டில் நம்ம சுகர் போடுவோம். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு நம்ம சேர்த்துனோன்னா நல்லா ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அது வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்வீட்லேயும் எல்லோரும் சேர்த்துவாங்க. ஸோ அது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியான மாதிரி இருக்குது பார்த்திங்களா அல்வால. இதுவும் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ ஓரளவுக்கு அல்வாவோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா சுகர் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா அல்வா வந்துட்டு நல்லா வேக விட்டோம் நம்ம. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதோடய கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கலரில் கூட நம்ம அல்வா பண்ணலாம், பட் வந்துட்டு அதுக்கு ஏதாவது கலர் சேர்த்துனா தான் கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம கலர் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்துட்டு அல்வாவில் நான் வந்து சேர்த்திருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அல்வானாலே கண்டிப்பாக நெய் இல்லாமல் எந்த அல்வாவும் செய்ய மாட்டாங்க. ஏன் சொன்னீங்கன்னா நெய் சேர்த்துனாதான் அல்வாவுக்கு ஒரு டேஸ்ட்டே இருக்கும். நல்ல டேஸ்ட் வேணும்னா நம்ம வந்து நல்ல நெய் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துனதுனால கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்குது, தண்ணி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மூடி வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நான் வந்து லிக்யூட் கலர், என்கிட்ட ரெட் கலர் லிக்யூட் கலர் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். கலர் லிக்யூட் கலரு நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்தணும்னு இல்லை, நம்மக்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அது கூட நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். அது வந்துட்டு ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ மணமாகவும் இருக்கும்.
இப்போ தட்டி வச்ச ஏலக்காய் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி விட்ட மாதிரி இருக்கு. இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அதுவரை நம்ம இந்த மாதிரி கையை எடுக்காமல் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இன்னொன்று சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். நல்லா வெந்திருக்கு, பட் தண்ணி மட்டும் ட்ரை ஆனால் போதும். அது வரையும் நம்ம மூடி வச்சு வைக்கலாம். ஒரு சைடு அல்வா வேகட்டும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன சட்டியில் நெய்யை நம்ம சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம முந்திரியை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அல்வாவில் வந்துட்டு இந்த மாதிரி நட்ஸு எல்லாம் சேர்த்துனா தான் வந்துட்டு அல்வாவுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது இடையில கடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திராட்சை இருந்தால் திராட்சையும் சேர்த்திக்கலாம், பட் திராட்சை இல்லாதனால நான் வந்து முந்திரியை மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற தண்ணி வந்துட்டு ட்ரை ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ சுகர் சிரப் சுகர் சேர்த்திருந்தல அதுதான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி சிரப் மாதிரி தெரியுது. ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா வேக விடும்போது அது ட்ரை ஆயிரும். நல்லா கொதி வந்துச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்துகிட்டு அதோட சாறையும் இதில் பிழிஞ்சி இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா லெமனோட டேஸ்ட்டு வந்துட்டு இந்த பூசணி அல்வாவுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு பிஞ்ச் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு பஞ்சாமிரதம் மாதிரியெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் வந்து எனக்கு அதோடய டேஸ்ட் அவ்வளோக்கு இஷ்டம் இல்லை. ஸோ வந்து நான் அதை ஆட் பண்ண கிடையாது, லெமன் ஆட் பண்ணேன். பின்ன ஏலக்காவையும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அல்வா திரண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி கையை மட்டும் எடுக்காமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் கூட மூடி வச்சுட்டு நம்ம அதை வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ட்ரை ஆகணும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம இந்த பூசணி அல்வா வந்துட்டு நான் பல நாள் நினச்சிட்டே இருப்பேன், சரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு. பட் வந்துட்டு இது வந்து ஒரு செய்யணும்னு ஒரு இது வந்ததுனால நான் அவங்களுக்காக, அதான் அவங்க பேர் நான் சொல்லிடுறேன், ரைஸா, அவளுக்காக நான் வந்துட்டு ஸ்பெஷலாக பண்ண வீடியோ தான். ரைஸா வந்துட்டு கேரளாவில் தான் இருக்கா, அதுவும் மெயினாக கன்சீவாக இருக்கா. ஸோ வந்து இந்த டைமில் அவள் ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டால் எனக்கு வேறு அது இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம கேரளாவில் நினச்ச மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டு வர முடியாது. அங்கெல்லாம் வந்துட்டு இந்த பூசணிக்காய் அல்வா வந்துட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் வந்து அவள் கேட்டதுனால நாங்கள் வந்துட்டு சரி அவங்க அப்பா அம்மா கேரளா போகிற டைமில் நம்ம எப்படியாவது வாங்கி கொடுத்து அனுப்பணும்னு நினச்சிருக்கோம். ஏன்னா அந்த டைமில் என்னால் செய்ய முடியலன்னா ஸோ கண்டிப்பாக வாங்கி கொடுத்து அனுப்புவோம். சுவையான ரொம்பவும் டேஸ்டான பூசணிக்காய் அல்வா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது தண்ணி கிடையாது, சுகர் சிரப்போட ஒரு இது தான். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது பார்த்திங்களா. நான் வந்து செஞ்ச உடனே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் வந்துட்டு ட்ரை ஆகிற மாதிரி தெரியுது. இதே அல்வா வந்துட்டு நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்காது. இது வந்துட்டு நல்லா கட்டியாக இருக்கும். நல்லா கட்டியில் ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இப்படி உங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக இந்த அல்வா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி. பை, டேக் கேர்.